ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் ப்ரான் கிரேவி. ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்ன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து 1 kg ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நான் 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சோம்ப், 1 ஸ்பூன் ஜீரா அண்ட் கொரியாண்டர் சீட்ஸ், அப்புறம் 8 ரெட் சில்லி காஷ்மீரி சில்லிஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஆனியன் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னும் சின்னதாக கூட நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 சின்ன சைஸ் கோகோனட், 1/2 கோகோனட் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணி நம்மளுக்கு இந்த கப் அளவுக்கு புளி தண்ணி தேவையாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க, 1 சின்ன டொமேட்டோ சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெட் சில்லி, கொரியாண்டர் சீட்ஸ், ஜீரா, சோம்ப், பெப்பர் அண்ட் மேத்தி சீட்ஸ், வெந்தயம் எல்லாமே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துடுவோம் வித்தவுட் ஆயில். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு. ஸோ இது அந்த ஃப்ரை ஆன ஸ்மெல் வர மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆன உடனே ஒரு நல்ல அருமையான ஸ்மெல் வரும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்ததெல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த ரா ஸ்மெல் போட மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வித் ஆனியன். இப்போ அடுத்ததான் நம்ம இதை வறுத்து பேஸ்ட் பண்ண அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிடுவோம். இந்த மசாலா 3 to 4 minutes ஃப்ரை பண்ண போதும். நம்ம நெக்ஸ்ட் கோகோனட் பேஸ்ட் போட்டுக்குவோம். இப்போ நம்ம கோகோனட் பேஸ்ட் போட்டு 3 minutes ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். இது புளி போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரான் போட்டுடுவோம். இப்போ அடுத்ததான் ப்ரான் போட்ட உடனே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ப்ரான் வந்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் நம்ம 5 minutes விட்டால் போதும், அது வெந்துடும். இது அதிக நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 minutes மேக்ஸிமம் 8 minutes. இப்போ இதை நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ சுவையான ப்ரான் கிரேவி. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். மெயினாக இது வந்து ரைஸ்க்கு நீங்கள் சாப்பிடணுன்னா பாயில் ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி பாயில் ரைஸ் அண்ட் ப்ரான் கறி தான் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.